ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முன்னணி நடிகராக இருந்தவர் தான் நடிகர் கார்த்திக். பொதுவாக சினிமாவில் அந்த காலகட்டங்களிலிருந்து இந்த காலகட்டங்கள் வரையும் வாரிசு நடிகர்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்காங்க. அப்படி நவரசநாயகன் கார்த்திக்கும் ஒரு வாரிசு நடிகர். இவரோட தந்தை 80களின் காலகட்டங்களில் முன்னணி நடிகராக இருந்த முத்துராமன். இவரோட மகன் தான் நடிகர் கார்த்திக். நடிகர் கார்த்திக் தமிழ் சினிமாவில் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார். இந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு ஒன்று இருக்கு. இந்த படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கியிருப்பாரு. இந்த படத்துக்கு நடிகர் மற்றும் இயக்குனர் மணிவண்ணன் வசனமும் கதையும் எழுதியிருப்பாரு. இதுக்கு முதல் முதல்ல நிழல்கள் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் பாரதி ராஜா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அப்போ பாரதி ராஜாவும் அந்த நிழல்கள் அப்படின்ற படத்தையும் எடுத்திருக்காரு. அந்த படம் சரியா ஓடாததுனால மணிவண்ணன் கிட்ட அடுத்த படமா நீ சூப்பரா எழுதுற அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. மணிவண்ணனும் அடுத்த படத்தை ரொம்பவே அற்புதமா எழுதியிருக்காரு. அந்த படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்துல நடிகர் கார்த்திக்க அறிமுகம் செஞ்சு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தாங்க. பொதுவா சினிமாவில வாரிசு நடிகர்கள் தன்னோட தந்தை சினிமாவில எவ்வளவு புகழ்ல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு புகழ அவங்களால அடைய முடியாது. ஆனா நவரசநாயகன் கார்த்திக் தன்னோட தந்தை முத்துராமன் எந்த அளவுக்கு புகழோட இருந்தாரோ அதே அளவுக்கு புகழோட இவரும் இருந்தாரு. தொடர்ந்து தமிழ் சினிமாவில இவருக்கு பல பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதிகமான பெண் ரசிகைகள் இவருக்கு இருந்தாங்க. சினிமாவில தன்னோட முகத்துல சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், துக்கம் போன்ற பல பாவனைகளை இவர் வெளிப்படுத்துறதுனால நவரசநாயகன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களால அன்போட அழைக்கப்பட்டார். தமிழ் சினிமாவில 3 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காருன்னா அது நடிகர் கமலஹாசன் மட்டும்தான். இப்போ அவரை தொடர்ந்து நடிகர் கார்த்திக்கும் 3 வருஷம் தொடர்ந்து பிலிம்பேர் அவார்டுகளையும் வாங்கியிருக்காரு. அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, கிழக்கு வாசல் போன்ற 3 படத்துக்கும் 1988, 89, 90 போன்ற 3 வருஷங்கள் தொடர்ந்து பிலிம்பேர் அவார்டுகளையும் வாங்கியிருக்காரு. அது மட்டுமல்லாம 1993 பொன்னுமணி அப்படின்ற படத்துக்கும் பிலிம்பேர் அவார்டு வாங்கினாரு. இந்த மாதிரி புகழ்பெற்ற நடிகர் கார்த்திக்கு அடுத்து தொடர்ந்து 12 படங்கள் தோல்வியில முடிஞ்சது. தோல்விலே இருந்த கார்த்திக்கு எந்த பட வாய்ப்புகளும் கிடைக்கல. அடுத்ததான் தான் இயக்குனர் சுந்தர்சி படத்துல இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. சுந்தர்சி காமெடி கலந்த ஒரு படங்களை எடுக்க ஆரம்பிச்சாரு. நடிகர் கார்த்திக்கும் காமெடி நடிகர் கவுண்டமணியும் சேர்ந்து பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஒத்து போறதுனால பல படங்கள்ல இவங்க பண்ற காமெடிக்கு வேண்டிய படங்கள் ஓட ஆரம்பிச்சது. நவரசநாயகன் கார்த்திக்கு தமிழ் சினிமால தொடர்ந்து இன்னும் பட வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் இவர் செஞ்ச செயல்களால பட வாய்ப்புகளை குறைச்சிக்கிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல தயாரிப்பாளர்கள் குறிச்ச நேரத்துக்கு வர சொல்லுவாங்க, ஆனா கார்த்திகோ அந்த நேரத்துக்கு வரமாட்டாரு. அது மட்டுமல்லாம ஒரு படத்துக்கு ஊட்டியில ஷூட்டிங் நடந்தது. அப்போ இயக்குனர் எல்லா பேருமே ஷூட்டிங்க்கு தயாரானாங்க. நடிகர் கார்த்திக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மேனேஜரும் இந்தா வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கார்த்திக் சென்னையை விட்டு இன்னும் கிளம்பலன்னு. கார்த்திக் 3 நாட்களாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரல. அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் இவரை வச்செல்லாம் படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே நிப்பாட்டிட்டாரு. நடிகர் கார்த்திக் இந்த மாதிரி 1-2 படங்களுக்கு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுனால பல தயாரிப்பாளர்கள் இவரை வச்சு படம் பண்றதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. அதனால இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம வீட்டிலேயே உட்காந்துட்டாரு. இருந்தாலும் இயக்குனர் பாரதி ராஜா, மணிரத்னம் போன்ற மிகப்பெரிய இயக்குனர்கள் கார்த்திகை வச்சு தொடர்ந்து படம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. கார்த்திக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே லேட்டா தான் வருவாரு. இது பல இயக்குனர்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. கார்த்திக் இயக்குனர் சுந்தர்சி கூட நடிச்ச 7 படங்கள் மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அந்த காலகட்டங்களில் இருந்த ரஜினி, கமல் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளங்களை கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா விஜயகாந்த் அதிகமான ரசிகர்களை கொண்டிருந்தாரு. இந்த நிலையில கார்த்திக் விஜயகாந்துக்கு ஈக்குவலா சில ரசிகர்கள் பட்டாளங்களை கொண்டிருந்தாரு. இதற்கெல்லாம் காரணம் அவர் நடிச்ச சில வெற்றி படங்கள் மட்டும்தான். ஆனா தன்னோட வாழ்க்கைக்கு அவர் செஞ்ச நடவடிக்கை காரணமா தான் தனக்கே சூனியம் வச்சுக்கிட்டாருன்னே சொல்ல முடியும். இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.